சென்ஸ் நீங்கள் பார்த்துருக்கிறது டெக்கி தமிழ் இன்ஃபோ சேனல். நான் உங்கள் கந்தன். நீங்கள் இப்போ இன்னைக்குள்ள வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஐஃபோனோட புது லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் அண்ட் புது ஐஃபோன் ஒன்று அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் ஈவெண்ட்டாக லான்ச் ஆகிருக்குது. அந்த ஃபோனை பற்றி உள்ள ஸ்பெக்ஸ் அண்ட் அந்த ஃபோன் என்னது அண்ட் என்ன ப்ரைஸுக்கு யூஎஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம இந்தியாவில் என்ன ப்ரைஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அதோட காம்படேட்டிவ் ஃபோனாக என்ன ஃபோன் செக்மெண்ட்டுக்கு அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன என்ன ஃபோன் ஐஃபோன் தரப்புலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐஃபோன் எஸ்இ செகண்ட் ஜென்ரேஷன் ஆர் ஐஃபோன் எஸ்இ 2020 அப்படின்னு அவங்க நேம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஐஃபோன் எஸ்இ அந்த ஃபோனோட சக்ஸஸர் வெர்ஷனான செகண்ட் ஜென்ரேஷனாக கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோனுக்கும் இதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் எஸ்இ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் வந்து உங்களுக்கு 4 inch இருந்துச்சு, ஐஃபோன் எஸ்இ 2020 வந்து உங்களுக்கு 4.7 inch. ஒரு 0.7 inch வந்து ஒரு டிஃப்ரென்சஸாக இருக்காது. பட் இந்த ஐஃபோன் எஸ்இ 2020 வந்து ஐஃபோன் 8 மாதிரியே இருக்கும். என்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் எஸ்இ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் வந்து ஐஃபோன் 6 உள்ள இன்டர்னல்ஸை வந்து ஒரு காம்பாக்டான ஃபோன் ஃபேக்டரான சின்ன ஃபோனில் கொடுத்தாங்க. அண்ட் ஐஃபோன் எஸ்இ 2020 வந்து இந்த இயர் லான்ச் ஆன ஐஃபோனோட 11 series ஐஃபோன் 11 அந்த ஃபோனோட ஃபுல் இன்டர்னல்ஸை வந்து ஒரு காம்பாக்ட் டிவைஸில் கொடுத்துருக்கிறது தான் ஐஃபோன் எஸ்இ செகண்ட் ஜென்ரேஷன். இந்த ஃபோனில் என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல்ஸ் வெரி பவர்ஃபுல் இன்டர்னல். என்ன இன்டர்னல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிளோட A13 பயானிக் சிப்செட். ஆமாங்க, இப்போ 11 series யூஸ் பண்ண எல்லா ஃபோன்லேயும் இருக்கக்கூடிய A13 பயானிக் சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரேம் பார்த்தீங்கன்னா 3GB ரேம், 11 இருக்கிற அதே ரேம் கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, 64GB, 128GB அண்ட் 256GB இன்டர்னல் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ஆப்பிள் தரப்புலேருந்து இந்த ஃபோன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபோன் வந்து ஒரு பட்ஜெட் ஃபோன். இப்போ இந்தியாவிலேயே ஆப்பிளில் லோயஸ்ட் ஃபோன் அப்படின்னு ஆப்பிள் ரிலீஸ் பண்ண புது ஃபோன் செக்மெண்ட்லேயே பட்ஜெட் ஃபோன் அப்படின்னு அவங்க ரிலீஸ் பண்ணது வந்து ஐஃபோன் XR தான். அதுவே வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 54,000 கிட்ட அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஃபோனை அதோட ப்ரைஸ் ட்ராப்பாக கம்மியாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோடய ப்ரைஸிங் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். 64GB பேஸ் வேரியண்ட் வந்து என்ன எவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, 42,500 மீன் 43,000 அவங்க கொடுக்குறாங்க. பட் ஆப்பிள் வந்து இதை வந்து $399 தான் அவங்க வந்து யூஎஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் ப்ரைஸோட கம்பேர் பண்ணி பார்த்தா நம்ம ரஃப்லி நம்ம இந்தியன் ப்ரைஸுக்கு 31,000 தான் வருது. பட் 31,000 இந்த ஆப்பிள் லான்ச் பண்ணாமல், ஓகே இப்போ GST ப்ரைஸஸ் வந்து ரைஸ் ஆகிருக்கு, ஈவன்தோ அவங்க வந்து ஃபோன்ஸ் இவ்வளோ ஹையஸ்ட்டாக ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. அண்ட் யூஎஸில் பார்த்தீங்கன்னா இன்னுமே அவங்க வந்து $399 தான் அவங்க சேல் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஃபோனை வந்து அவங்க யாருக்கு காம்படேட்டிவாக கொடுத்தாங்க அப்படின்னா, ஒன் ப்ளஸ் எயிட் ஃபோனுக்கு காம்படேட்டிவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன் ப்ளஸ் எயிட் வந்து ஆப் அமெரிக்காவில் எவ்வளோ ப்ரைஸ் செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $699 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட செக்மெண்ட் இப்போ இந்தியாவில் லான்ச் ஆயிருச்சு, 54,000 லான்ச் பண்ணியிருக்காங்க ஒன் ப்ளஸ் எயிட். அண்ட் இந்த ஃபோனில் உங்களுக்கு கேமரா ஸ்பெக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி சிங்கிள் கேமரா தான், 12 MP. 8 என்ன கேமரா லென்ஸ் பார்த்தோமோ அதே லென்ஸ் தான் வித் போர்ட்ரேட் லைட்டிங் ஆப்ஷன்ஸோட கொடுக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சேம், நம்ம வந்து 8 என்ன பார்த்தோமோ அதே கேமரா சென்சார் தான், 7 MP கேமரா. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு பேக் கேமரா பின்னாடி உள்ள 12 MP கேமரா வச்சு 4K வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்டில் உள்ள கேமராவில் உங்களுக்கு 4K வீடியோ ஷூட் பண்ண முடியாது. ஏன்னா 4K வீடியோ ஷூட் பண்ணணும்னா அட்லீஸ்ட் 8 MP ஆச்சு என்ன வேணும் அப்படின்னா கேமராவோட ரெசல்யூஷன் வேணும். இதை வந்து அவங்க வெறும் 7 கொடுத்துருக்கிறதுனால வீ கான் 4K ஷூட் பண்ண முடியாது, ஜஸ்ட் 1080p நம்ம ஷூட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன டிஸ்பிளே, 4.7 inch டிஸ்பிளேனால அவங்க என்ன பண்ண முடியல அப்படின்னா நாச் கொடுக்க முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, பழைய ஐஃபோன் எஸ்சியில் இருந்த மாதிரியே ஒரு பிக் பிளஸஸோட தான், ப்ளஸ் உங்களோட எல்லா நிறைய ஐஃபோன் யூசர்ஸோட ஃபேவரட்டான ஃபிங்கர் டச் ஐடியோட கொடுத்துருக்காங்க. இந்த டச் ஐடி வந்து செகண்ட் ஜென்ரேஷன் டச் ஐடி ஐஃபோன் 8 நம்ம 8 and 7 Plus 7 8 இதில் பார்த்தா அதே டச் ஐடி தான் கொடுத்துருக்காங்க. ஹாப்டிக் 3D டச் வந்து 11 ஐஃபோன் 11 இருக்கிற மாதிரியே இதுலேயும் 3D டச்சை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா
ஒரு கிளாஸால கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் பின்னாடி எயிட்ல இருந்து இதுக்கு என்ன ஒரு டிஃப்ரென்சஸ் பாத்தீங்கன்னா, எயிட்ல லோகோ ஆர்டினரியா டாப்ல பில் பண்ணிருப்பாங்க, இங்க லோகோ வந்து மிடில்ல 11 சீரிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. மித்தபடி இந்த ஃபோன் வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒர்த்தபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், எனக்கு வந்து ஆப்பிளோட டிஸ்பிளே சைஸ் ப்ராப்ளம் கிடையாது, டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் கம்மியாக தான் இருக்கும் ஆப்பிளில், அது இருந்தாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. அண்ட் எனக்கு வந்து இதில் வந்து இருக்கையிலே ஒரு ஒஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 43,000 ருபீஸ் உள்ள ஒரு ஃபோனுக்கு வந்து ஜஸ்ட் 5 வாட்ஸ் சார்ஜர் தான் பாக்ஸில் கொடுப்பாங்க. அதுவே ஒரு பெரிய கீ ஃபேக்டராக ஹைலைட் பண்ணியிருக்காங்க ஆப்பிள். ஆப்பிளை பற்றி குறை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட 1 lakh ஃபோனான ஐஃபோன் எக்ஸுக்குமே அவங்க வந்து ஜஸ்ட் 5 வாட்ஸ் சார்ஜர் தான் கொடுத்தாங்க. அப்போ அந்த ஃபோனை பார்க்கும்போது இது வந்து அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு காம்பேக்ட் டிவைஸாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசன் தான். ஆப்பிளோட பெர்ஸ்பெக்டிவ் இதுதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட 11 சீரீஸை வாங்க முடியாதவங்க இந்த ஃபோனை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ் தான். பட் என்னதான் ஒரு கம்பெனின்னு அவங்க அவங்களோட ஒரு தரப்பில் அவங்க வந்து ஃபோன்ஸை லான்ச் பண்ணாலும், கன்சியூமர்ஸ் நம்மளோட தரப்பில் பார்த்தோம்னா, இந்த ஃபோன் இந்த ப்ரைஸிங்க்கு எனக்கு ஒரு ஐஃபோன் தான் வேணும், புது ப்ராசஸரோட வேணும். அண்ட் இந்த ஃபோனுக்கு இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட்ஸ் வந்து ஐஃபோன் 11 சீரீஸ் 11 ப்ரோ 11 ப்ரோ 11 ப்ரோ மேக்ஸுக்கு எந்த அளவுக்கு கம்பெனி வந்து அப்டேட்ஸ் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கான அப்டேட்ஸ் வந்து இந்த ஐஃபோன் SE 2020 கொடுப்பாங்க. இன்னும் ஒரு 5 to 10 இயர்ஸ் வரைக்கும் அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கண்டினியூஸாக அப்டேட் ரோல் அவுட் பண்ணிகிட்டே இருக்காங்க iOS. அண்ட் இந்த ஃபோன் அட் லாஸ்ட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஃபோன் ஒருத்தப்படான்னு கேட்டால், தட்ஸ் யுவர் சாய்ஸ். ஏன் அப்படின்னா, ஆப்பிள் லவர்ஸ் ஒன்லி ஃபார் த ஆப்பிள் லவர்ஸ்க்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு சின்ன ஃபோன் ஃபேக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த ஃபோன் ஓகே. அண்ட் இதுதான் ஐஃபோன் SE 2020 லீக் டிஸ்பெக்ஸ் அண்ட் டோட்டல் ஓவர் வியூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.